இனியவர்களே, அன்பின் சக்தி வலியது என்று எடுத்து இயம்பும் கரடியின் நகம். கணவர் தன்னிடம் பிரியமாக இல்லை என புலம்பிய மனைவி ஒரு சாமியாரை பார்க்கச் சென்றாள். கணவர் பிரியமாக இருக்க ஏதாவது தாயத்து செய்து தாருங்கள் என்று கேட்க, இதை கேட்ட அந்த சாமியார் அந்த பெண்ணிடம், ஒரு தாயத்து செய்து தருகிறேன், ஆனால் அதற்கு ஒரு கரடியின் நகம் வேண்டும். நீ கொண்டு வந்தால் நான் மந்திரித்து தாயத்து செய்து தருகிறேன் என்றார். நீ அதனை அவனுக்கு கட்டிவிட்டால் அவன் உன்னையே சுற்றி சுற்றி வருவான் என்றார். சரி என்று கிளம்பிய அவள் காட்டுக்குள் சென்று ஒரு கரடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடன் அன்பாக பழகி உணவு அளித்து நட்பாக்கி கொண்டாள் அந்த கரடியை. ஒரு கட்டத்தில் இவள் சொல்வதையெல்லாம் கேட்கும் அளவுக்கு கரடி மாறிவிட்டது. அப்படியே நகத்தை வெட்டி எடுக்க சம்மதம் வாங்கினாள் அந்த பெண்மணி. நகத்தை எடுத்துக்கொண்டு வந்து சாமியாரிடம் கொடுத்தாள். அப்பொழுது அந்த துறவி அந்த பெண்ணிடம், ஒரு மாதமாக நீ அந்த முரட்டு கரடியிடம் காட்டிய அன்பை ஒரு நாளாவது உன் அப்பாவி கணவரிடம் காட்டியிருந்தால் போதுமே, இந்த தாயத்து இல்லாமலே அவன் உன்னை சுற்றி சுற்றி வந்திருப்பான் என்றார். இதை நீ புரிந்து கொள்ளத்தான் தாயத்து செய்ய கரடியின் நகம் வேண்டும் என்று உன்னை நான் காட்டிற்குள் அனுப்பினேன் என்றார். ஆம் இனியவர்களே, இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்து கொண்டது. சாமியாருக்கு நன்றி சொல்லி வீட்டுக்கு சென்று தன் கணவனை நேச நேசமாக அன்பு செய்ய தொடங்கினாள். வாழ்க்கையும் இனிமையாய் ஆரம்பித்தது.